ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேப்பா. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் டயலாக் ஒன்று இருக்கே, அதை விட்டீங்களா? பயமா இருக்கா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. பரவாயில்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதான் பஞ்சு எடுத்து விட வேண்டியதுதானே? இல்ல, அது வரைக்கும் வரல, இதுக்கப்புறம் தான் வரும். ஆமா, பயங்கரம் பயம். இதுக்கப்புறம் ஒன்னு மட்டும் தான் வந்துருக்கு. ஆமா, நான் ஒரு எடுத்து விடுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு என் பேச்சு நானே கேட்டு போனேன். அது பழைய டைலாக், அதே தான் வந்துருக்கு. அதேதான் இதுக்கப்புறம் தான், இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும்னா அதுதானே சொல்லணும். அது முடிஞ்சு இது வந்ததுதான் சொல்றேன். சொல்லுங்க. தளபதி இந்த மாதிரி நடிப்பாருன்னு அவரோட ஒரு ஒரு டயலாக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரோவில் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப வருஷம் கழித்து போக்கிரி டைலாக சொல்லியிருக்காரு. என்ன டைலாக் அப்படியே அதையும் சொல்லிவிடுங்க, அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்லிவிடுங்க. அது 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 சொல்ல முடியல, அவ்வளோ அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. உண்மையிலே எங்கள் தளபதி வேறு லெவல் தான். இன்றைக்குமே முக்கியமான ஒரு பஞ்சு சொன்னாப்லே ஃபஸ்ட் ஹாஃபில், அந்த டைலாக் சொல்லிவிடுங்க. ரொம்ப ஃபேமஸான டைலாக் இப்போ. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வேற லெவல். வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் ஹாப் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் எவ்வளவு விறுவிறுப்பா இருந்துச்சா உங்களுக்கு? படம் ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு இன்னும் பயங்கரமாக தாங்க இருக்கு. என்ன செகண்ட் ஹாஃப் இன்னும் எப்படி இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி மால் ஹைஜாக் பண்ணுறது இதெல்லாம் வேற. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? தளபதி வேற லெவல். அவர் அவர் வயசுக்கு அவருக்கு 48 வயசு ஆக போகுது. வர ஜூன் 22 வந்தால் 48 வயசு. அந்த வயசுக்கு அவர் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. டான்ஸ்லையும் சரி, எங்கள் தளபதி ஃபைட்லேயும் சரி, அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. வயசு 48 ஆக போகுது. வர ஜூன் 22 வந்தால் எங்கள் தளபதிக்கு 48 வயசு. அவரை மாதிரி நடிக்க முடியாது எந்த ஒரு ஆக்டரும். அவர் தான் சூப்பர் ஸ்டாரு, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆக்டரு. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேப்பா. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் டைலாக் ஒன்று இருக்கே, அதை விட்டீங்களா? பயமா இருக்கா? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பண்ணுற அரசியல் எங்களுக்கு பிடிக்காது. எங்கள் தளபதிக்கு பிடிச்ச ஒன்றே ஒன்று எங்களோட ரசிகர் மட்டும்தான். என்றைக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரே எங்கள் தளபதி மட்டும்தான். அவருக்காக மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அவருக்காக எங்களுக்கு இருக்காரு, எங்களுக்கு துணையாக அவர் இருக்காரு, அவருக்கு நாங்கள் துணை. அவருக்கு தோல்வினாலும் அவர் கூட இருப்போம், அவருக்கு வெற்றினாலும் அவர் கூட நாங்கள் இருப்போம். தளபதி வாழ்க. எப்போதுமே தளபதி ரசிகம் வெறிய. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ரசிகரா? நல்லது ரசிகர் இல்லை, எல்லா படம் பார்ப்பேன். பசா பயங்கரமா இருக்கா? பசங்களாம் வந்து பாக்கலாமா? வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருவியா? குடும்பத்தோட சொல்ல, குடும்பத்தோட வந்து பாக்கலாம். அவ்வளவுதான், சொல்லி தரவா?
படம் நல்லா தான் இருக்கியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சண்டை பார்த்தா தெரியும். சண்டை இல்ல எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல் ப்ரோ. தளபதி நல்லா தான் நடிச்சிருக்காப்ல. இல்ல அது செல்லே தான் பார்த்தீங்க. இங்க வந்து ஆடியன்ஸ்க்கு தளபதி நல்லா தான் நடிச்சிருக்காப்ல. நல்லா தான் இருக்கு படம் இருக்கும். நெல்சன் நல்லா எடுத்திருக்காப்ல. ரொம்ப ஸ்டாண்ட் அப் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். பார்த்தா தெரியும் செகண்ட் ஹாஃப். நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் ஹாஃப்க்கு. செகண்ட் ஹாஃப்க்கு வேற லெவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தார் மாரா போயிட்டு நினைக்கிறேன். நீங்க